ஒரு வினோதமான கிராமத்தில் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட அரிசியின் நறுமணம் காற்றில் நிறைந்தது சூரியன் உதிக்கும்போது தங்கக் கதிர்கள் கிராமத்தை தழுவியது மற்றும் ராஜு பொங்கல் உணவை தயாரிப்பதற்காக அடுப்பை பற்ற வைத்தார் பாரம்பரிய உடை அணிந்த குடும்பத்தினர் சம்பிரதாயமான பொங்கல் சமைப்பிற்காக கைகோர்த்து சிரிப்பு மற்றும் அரட்டைகள் காற்றை நிரப்பியது அவர்கள் அபரிமிதமான அறுவடைக்கும் பொங்கல் குறிக்கும் ஒற்றுமைக்கும் நன்றி தெரிவிக்கும் கதைகளை பரிமாறிக் கொண்டனர் பொங்கல் ஒரு திருவிழாவாக மாறியது இது சமூகத்தின் ஒற்றுமைக்கு சான்றாக மாறியது விவசாயிகளின் நெகிழ்ச்சி மற்றும் இயற்கையின் ஆசீர்வாதத்திற்கான நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் நாள் கிராமம் பொங்கலின் உணர்வோடு எதிரொலித்தது வளமான அறுவடை ஒரு வீட்டில் விடாமுயற்சியுள்ள ராஜு என்ற விவசாயியும் அவரது குடும்பத்தினரும் பாரம்பரிய அடுப்பைச் சுற்றி ஆர்வத்துடன் கூடியிருந்தனர்